சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் அமைந்துள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். மேலடுக்கு காற்று சுழற்சியின் காரணமாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருவாரூரிலிருந்து என் மத்தியிலும் சரி நம்முடைய அதிகாரிகள் மத்தியிலும் சிஆர்ஏ அதேபோல நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிஎஸ் உள்ளிட்டவர் மட்டும் மத்தியில் இந்த கள நிலவரங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மழையை முன்னிட்டு 6 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு நாம் லீவ் விட்டுருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. மழை எப்படி தொடர்ந்து பெய்கிறதா என்பதை கண்காணித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இந்த சென்னையை பொறுத்தளவிற்கு களத்தில் நம்முடைய அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயிருந்து எங்கள் மத்தியிலே தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வருகிற தகவல்களையும் அவரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கணவதியாபுரம் பகுதியில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக எங்கள் தகவல் வந்தது. அங்கே தான் அவரே இருக்கிறார். நான் இங்கே தான் சார் இருக்கிறேன், நான் இருந்து இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய நகரை பொறுத்தளவிற்கு 22 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. அதில் ஒரு சுரங்கப்பாதையில் மட்டும்தான் தண்ணீர் நிற்கிறது. அதை வெளியேற்றுகிற அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மழையின் காரணமாக 6 இடங்களில் கிளைகள் தான் 38 கிளைகள் உடைந்திருக்கிறது. உயிர் சேதமோ பொருள் சேதமோ வீட்டு சேதமோ இல்லை. களத்தில் சென்னையில் மொத்தம் 22 சுரங்கப்பாதை இருக்கிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை சேர்ந்து பகுதியில் கணேசபுரத்தில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அதை வெளியேற்றுகிற அந்த பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக ரிப்பன் மாளிகையிலும் கண்ட்ரோல் ரூமில் அந்த தொடர்ந்து 24 மணி நேரமும் வருகிற கம்ப்ளைண்ட்களை உள்வாங்கிக் கொண்டு வேண்டிய பணிகளை செய்கிறோம். அதேபோல் நம்முடைய வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோல் ரூமிலும் நாம் தகவலை வாங்கிக் கொண்டு வேண்டிய துரித நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். தற்பொழுது வரை எந்த விதமான குடிசைகளோ உயிர் சேதமோ மனித உயிர் சேதமோ இல்லை விலங்குகளுடைய உயிர் சேதமோ இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். நகராட்சியிலிருந்து 4000க்கு மேற்பட்ட களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். போன வாரமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்து நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அது கூட்டம் நடத்தி அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்து அந்த பகுதியை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் திருவாரூரில் இருந்தால் கூட அவர் மனது உரம் நம்முடைய தமிழ்நாட்டில் மழை பெய்கிற பகுதியில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.